அண்ணா யாரா பாக்கணும்? சண்முக அண்ணா பாக்கணும். அப்பா உங்களை பாக்க யாரோ வந்திருக்காங்க. வருவாங்கண்ணா. மடி நீ சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புமா. உட்காருங்க தம்பி. எங்க காட்டுங்க. ரெண்டு நாளா வலிச்சிட்டு இருக்கே தம்பி. எலி கடிச்சிருக்கு தம்பி. எலி கடிச்சதா? ஆமா தம்பி. கொஞ்சம் இரு தம்பி, தான் வரேன். டாக்டர் பூச்சி கடிச்சதுன்னு சொன்னாங்க. என்ன தம்பி, இப்ப உள்ள டாக்டருங்களுக்கெல்லாம் எலி கடிச்சதுக்கு மருந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. கொஞ்சம் பொறுத்துல ரெண்டு நாள்ல சரியா போயிடும். காசு அடவைங்க தம்பி. நோய் சரியாயிடுச்சா இல்லையான்னு தெரியாம முன்னாடியே காசு வாங்குறவன் வைத்தியனே இல்ல தம்பி. நீங்க போயிட்டு வாங்க தம்பி. பாத்து போமா. தங்கச்சி சொல்லுங்க. படிக்கிற 12th என்ன குரூப்? பயாலஜி. ஓ, வருங்கால டாக்டரோ? ஆமாண்ணே, டாக்டர் ஆகணுங்கறதா என்னோட ஆசை. ஏன் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுற? அதிகமா சம்பாதிக்கலாம் தானே? இல்லண்ணே, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னே டாக்டருங்க தப்பான ஊசி போட்டு எங்க அம்மாவோட உடம்பு முழுக்க ஆசிட் பட்ட மாதிரி அப்படியே அழுகி போயிடுச்சுன்னு. உடம்பு சரியில்லைன்னா அவங்க கிட்ட போய் தானே நமக்கு பசிச்சா நம்ம தான் சமைச்சு சாப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதாவது நோயின்னு வந்துட்டா மட்டும் ஏன் டாக்டரை பாக்குற வரைக்கும் அந்த வலிய தாங்கிக்கிட்டு உசுர கையில புடிச்சிட்டு இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மாதிரி மருத்துவம்னு ஒரு பாடம் கொண்டு வரணும்னு. அப்படி கொண்டு வந்துட்டா எல்லாருக்கும் எல்லா நோய்க்கான அறிகுறி தெரிஞ்சிடும். எந்தெந்த நோய்க்கு என்னென்ன உணவு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. டாக்டர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் மக்களுக்கும் தெரிஞ்சதுன்னா நோய்கள் குறையும் தானே, உயிர் போறதும் குறையும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா. பணம் சம்பாதிக்கிற பாடம் அடிப்படை கல்வியா இருக்கும் போது உயிரை காப்பாத்துற மருத்துவம் என்ன அடிப்படை கல்வியா இருக்க கூடாது? நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை அண்ணா? பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அண்ணா. ரெண்டு நாளைக்கு கருவாடு மீன் எல்லாம் சாப்பிடாதீங்க, எலி கடிச்சிருக்குல்ல. தங்கச்சி உன் பேர் என்ன?